வடிவேல் நகைச்சுவை பாணியில் ஏழு மூட்டை அரிசி தேவை என்று கூறி போலி முகவரி கொடுத்து ஆறு மூட்டை அரிசியை மோசடி கும்பல் நூதன முறையில் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் மோதிலால் தெருவில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் ஏழு மூட்டை அரிசி வேண்டும் என்று கூறி தொலைபேசியில் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டுள்ளார். ஏழு மூட்டையில் ஆறு மூட்டை அரிசியை ஒரு கோயிலில் இறக்கிவிட்டு ஒரு மூட்டையை தனது வீட்டில் கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ளும்படி அந்த நபர் கூறியுள்ளார். அதன்படி சூப்பர் மார்க்கெட் ஊழியர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நபர் கூறிய முகவரியில் உள்ள கோயிலில் ஆறு மூட்டை அரிசியை இறக்கிவிட்டு கும்பகோணம் ஜான் செல்வராஜ் நகரில் உள்ள வீட்டு முகவரிக்கு ஒரு மூட்டையை கொண்டு சென்றுள்ளன. ஆனால் அப்படி ஒரு முகவரியே இல்லாமல் இருந்ததும் தொலைபேசியில் அந்த நபர் கூறியது போலி முகவரி என்றும் தெரிந்து சூப்பர் மார்க்கெட் ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஏமாற்றப்பட்டதை அறிந்து ஏற்கனவே ஆறு மூட்டை அரிசியை இறக்கி வைத்த கோயில் இடத்திற்கு வந்து பார்த்தபோது அங்கு அரிசி மூட்டைகள் இல்லாததை கண்டு அரிசி ஆர்டர் கொடுத்த நபரின் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்ட போது அந்த தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட ஏழு அரிசி மூட்டை அனுப்ப சொல்லியிருந்தார். அதை அனுப்பின இடத்துல ஒரு முகவரி சொல்லி ஒரு கோயிலுக்கு சொல்லி அங்கே இறக்கிட்டு ஆறு சிப்பத்தை இறக்கிட்டு ஒரு சிப்பத்தை இன்னொரு இடத்துல கொண்டு போய் இறக்க சொன்னாங்க. அங்கே போனால் அங்கே சொன்ன இடத்துல ஆளும் இல்லை அட்ரஸும் இல்லை. திரும்பி வந்து பார்த்தா நபர் அரிசி மூட்டையோட ஆள் எஸ்கேப் ஆகிட்டார். இது சம்மந்தமாக காவல்துறைக்கு உடனே புகார் அளித்தோம். அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுகுறித்து ஏமாற்றப்பட்ட பல்பொருள் அங்காடி நிர்வாகத்தினர் கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கும்பகோணம் நகரில் உள்ள கண்காணிப்பு கேமரா வீடியோ பதிவுகளை ஆய்வு செய்து குற்றவாளியை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் தொலைபேசியில் தேவையான பொருட்களை சூப்பர் மார்க்கெட்டில் தெரிவிப்பதும் அவர்கள் பொருட்களை கொடுத்துவிட்டு பணத்தை பெற்றுக்கொள்வதுமான வியாபார நடைமுறை அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இதனை பயன்படுத்தி கொண்டு மோசடி கும்பல் நூதன முறையில் திட்டமிட்டு அரிசி மூட்டைகளை மோசடி செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் ஆன்லைனில் வரும் ஆர்டர்களை கையாளுவதில் மளிகை கடை பல்பொருள் அங்காடி நடத்துவோர் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். வடிவேல் நகைச்சுவை பாணியில் போலி முகவரி கொடுத்து அரிசி மூட்டைகளை ஆர்டர் செய்து நூதன முறையில் மோசடி கும்பல் ஏமாற்றிய சம்பவம் கும்பகோணத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.